ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரீடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய டவுட்ஸ். ஸோ ரெண்டு பார்ட்டாக வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நேற்று இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் கொஞ்சம் கவனிக்க முடியல, வாய்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ மிஸ்டர் கார்த்திக் பி, நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த டிவிடெண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் ஓவராலாக டவுட்ஸ் படிக்கும்போது காமனான டவுட் வந்து மொத்தம் நாலு இருக்குங்க. காமனான டவுட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த காமனான நாலு டவுட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் இந்த காமனான டவுட்குள்ளே தான் இருக்கும். எனக்கு டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் செல்லிங்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதை பற்றி ரொம்ப சிம்பிளாக நான் எஃபெண்டோ சாரி செபி ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, செபியோட அறிவிப்பு என்ன அப்படிங்கிற வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் எல்லாருமே வந்து அதை பார்த்துருக்க முடியாது தான். ஸோ இதை வந்து நான் அகெயின் டெலிகிராமில் இப்போ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை பத்தி நான் சிம்பிளா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செபி வந்து அவங்களோட அறிவிப்புல ஷார்ட் செல்லிங்கை பத்தி என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உண்மையே ஒண்ணுதாங்க. செபியோட அறிவிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து டிஏஎஸ்க்கு தான். டிஏக்கு அவங்க கொடுத்துருக்கிற அறிவுரை அறிவிப்புகள் தான் அதிகம். ரீட்டைலர்ஸ் அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஜஸ்ட் மூணே மூணு பாயிண்ட் தாங்க. ஒண்ணு, நீங்க கேஷ் மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் போறீங்க அப்படின்னா, புதுசா ஷார்ட் செல்லிங் போறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வச்சிருக்கிற பொசிஷன் எல்லாத்தையுமே நீங்க, இப்ப நான் என்கிட்ட 10 ஸ்டாக் வந்து சன் டிவி இருக்கு அப்படின்னா, அதை நான் விற்க முடியுமானா, விற்க முடியும். நான் புதுசா என்கிட்ட ஸ்டாக்கே இல்லாம ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட் வீக்ல போகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன்ல செல் பண்ணி பை பண்றேன் பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் செல்லிங்கான மார்ஜின் தான் 20% increase பண்ணிருக்காங்க. சரிங்களா, so நீங்க வந்து இது மட்டும் தான் ரீடர் வந்து கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் இந்த மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 26ஆம் தேதியிலேருந்து 22, 40ஆம் வந்து மாறிடும். ஸோ நான் இன்னிலிருந்து, ஸோ நாளிலிருந்து நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இருந்து 40% இருக்கும். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஷார்ட் செல்லிங்கில் ரீட்டைலர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டா, மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்டை 95%ல இருந்து 50%ஆக குறைச்சிருக்காங்க. மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஸ்டாக்கை வந்து எஃப்என்டோவில் ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக்கை பேன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் வைட் பொசிஷனை 95% கிராஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை வந்து எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேன் பண்ணிடுவாங்க. இதை பற்றி நமக்கு தெரியும், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அகெயின் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து 95% ஆகினது இந்த மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த 95% 50% மாற்றிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் வந்து நான் இப்போ எஸ் பேங்க் வந்து ரெகுலராக எஃப்என்டோவில் பேன் அப்படின்னு நம்ம ரெகுலராக பார்த்துருக்கோம். ஸோ இனி வந்து எஸ் பேங்க் வந்து 95% ஆனால் பேன் பண்ணுறத 50% ஆகும்போதே பேன் பண்ணிடுவாங்க. ஸ்டாக்கை வந்து எஃப்என்டோவில் ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது சேஞ்சு. ஓகேங்களா, 95%ல இருந்து 50%ஆ மாத்திருக்காங்க. அண்ட் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள், இந்த எஃப்என்டோல பேன் பண்ண ஸ்டாக்ல நீங்க என்ட்ரி கொடுக்க முடியாது. இது வந்து ஆக்சுவலா டிஃபால்ட்டாவே நம்மளால என்ட்ரி கொடுக்க முடியாது. செபி வந்து செபியும் சரி புரோக்கிங் ஃபார்ம்ஸும் சரி என்ட்ரி கொடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் எஃப்என்டோல பேன் பண்ண ஸ்டாக்ஸ்ல எஃப்என்டோல உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. சப்போஸ் அதையும் மீறி நீங்க எஃப்என்டோல பேன் ஆன ஸ்டாக்ல எஃப்என்டோல என்ட்ரி கொடுத்தீங்க, பை மிஸ்டேக்கா ஏதாவது ஒரு ஆக்சஸ்ல இருந்து நீங்க என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10% பெனாலிட்டி போடுவாங்க. ஓகேங்களா, இந்த எஃப்என்டோல பேன் ஆன ஸ்டாக்ல தாராளமா நீங்க கேஷ் மார்க்கெட்ல பை செல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
ஸோ இதுதான் வந்து செபியில் கொடுத்துருக்கிற அறிவிப்பில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஷார்ட் செல்லிங்கை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஷார்ட் செல்லிங் நீங்கள் வச்சிருக்கிற பொசிஷனை தாராளமாக விற்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு டவுட், இதில் ஏதாவது இன்னும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டவுட் இதுதான் அதிகமாக இருந்தது. செகண்ட் டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறது டிவிடெண்டை பற்றி தான். சரி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த டிவிடெண்டை பற்றி காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே பண்ணிக்க வேண்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட்டு என்னைக்கு அப்படிங்கிறத போயிட்டு சிம்பிளாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மணி கண்ட்ரோலில் பார்க்கலாம், என்எஸ்சி வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றிலாம் ஆல்ரெடி சொல்லிடுவோம். என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, எக்ஸ்டேட் என்ன எக்ஸ்டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு முதல் நாள் நீங்கள் அந்த பொசிஷனை வந்து கேரி பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இந்த வாரம் எந்தெந்த பங்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, இது வந்து நான் தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன், டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இமாமி ஸ்டாக்குக்கு எக்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, இஎக்ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 26ஆம் தேதி இந்த இமாமி நிறுவனத்துக்கு எக்ஸ்டேட்னா, 25ஆம் தேதி இந்த பங்கை நீங்க வாங்கினீங்கன்னா தான் யூஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட், 2 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நான் வாங்கி இன்னைக்கு வித்துக்கலாமா அப்படின்னு, அப்படி கிடையாதுங்க. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த டிபிக்கு அந்த ஸ்டாக் வர வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி தான் வாங்க. தட்ஸ் கால் T+2. ஸோ 25ஆம் தேதி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, 27ஆம் தேதி ரெக்கார்டேட் வரைக்கும் அந்த ஸ்டாக் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் யூஆர் எலிஜிபிள். அந்த ரெக்கார்டேட் அப்படிங்கிறது வாட்ஸ் மீன் T+2. சில கம்பெனி வந்து ஒரு சில எக்ஸெப்ஷனல் கேஸ்ல வந்து டேட் மாறும், மற்றபடி அந்த T+2ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும் அவசியம். ஸோ நீங்க செக் பண்ண வேண்டியது, ஒரு பங்குக்கு டிவிடெண்ட்க்கு இஃப் யூ வாண்ட் டு எலிஜிபிள், எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி நீங்க வாங்கிருக்கீங்களா, ரெக்கார்டட் அன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுதான், டிபியில இருந்ததுதான், இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு இதுல டவுட் தேர்ந்ததுன்னா உங்க புரோக்கிங் ஃபார்ம் நீங்க கேட்கலாம். ஓகேவா? டிவிடெண்ட் எக்ஸ்டேட் இதுல வந்து இல்லைங்க, நான் அப்படிலாம் கரெக்டா தான் ஹோல்ட் பண்ணேன், அப்படியே எனக்கு டிவிடெண்ட் வரலன்னா நீங்க தாராளமா வந்து உங்க புரோக்கிங் ஃபார்ம் கேட்கலாம். அடுத்து மூணாவது காமன் டவுட், நம்ம டெலிகிராம் ஐடி, இதுதாங்க TTZ தமிழ், இதுதான் நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா வீடியோஸ்ல இன்ஃபார்ம் பண்ண முடியுது. சில முக்கியமான இன்ஸ்டன்டான நியூஸஸ் எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலும், ரெண்டாவது வந்து நம்ம வந்து இப்போ லைவ் வரோம் அப்படின்னாலும், அதை தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கணும். முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல, இப்ப சப்போஸ் ப்ரீவியஸா இப்ப ஸ்டாக் பேனை பத்தி நிறைய பேருக்கு தேவை. ஸோ அந்த ஸ்டாக் பேன் அப்படின்னா என்ன, எஃப்என் உள்ள ஸ்டாக் பேன் அப்படின்னா என்ன, இது எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவோம். இன்ஸ்டண்டா என்ன தேவையோ, ஸோ அதுக்கு நீங்க உங்களோட மொபைல்ல டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கூகுளில் போயிட்டு டெலிகிராம் அப்படின்னு பிளே ஸ்டோர்ல போயிட்டு டெலிகிராம்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல TTZ தமிழ் அப்படின்னு ஸ்பேஸ் எதுவுமே இல்லாம சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஐக்கான் வரும். ஸோ என் போட்டோ வரும், அதை வந்து நீங்க கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் காட்டும், அந்த ஜாயின் கொடுத்துருங்க. இதை வந்து நான் டீட்டெயில்டா எப்படி ஜாயின் பண்ணணும்னு மொபைல்ல லைவா ரெக்கார்ட் பண்ணி கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம்னு சர்ச் பண்ணி டெலிகிராம் தமிழ் ட்ரேடர் ஜோன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல வரும், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மூணு காமனான டவுட். நாலாவது காமனான டவுட் வந்து, கான்டாக்ட் உங்களை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இது. இஃப் யூ வாண்ட், எதாவது ரொம்ப எமர்ஜென்சியா முக்கியமா சில தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்க இதுல காண்டாக்ட் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது வந்து, நீங்க ஒரு ஸ்டாக்கை பத்தி இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஸ்டாக்கை பத்தி, ஒரு பொசிஷனல் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரிடே மார்னிங் 10:00 to 10:30 இந்த டைம்ல நம்ம லைவ் வருவோம். அதுல நீங்க உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணு. ரெண்டாவது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஈவினிங் 7 மணிக்கு லைவ்ல வருவோம். அந்த லைவ்ல நீங்க பொசிஷனலா, இப்ப நான் ஒரு ஸ்டாக்கை பத்தி பொசிஷனலா ஹோல்ட் பண்ணிருக்கேன், அதை ஹோல்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி பொசிஷனல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஜென்ரலா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜென்ரலா என்னென்ன தகவல் தேவையோ அதையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? இது மூணு தான், இந்த நாலு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ்ல காமனா இருந்த முக்கியமான சந்தேகங்கள். இதை தாண்டி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கிற முக்கியமான டவுட்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க இப்ப கார்த்திக் சார், நீங்க கேட்ட இந்த ஸ்டாக்குக்கு, சாரி கேள்விக்கு, என்னோட ஆன்சர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம், வென் த டிவிடெண்ட் வில் பி கிரெடிட்டட் மேடம்,
ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனி வந்து சில நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரெக்கார்ட் அடுத்த நாள் கொடுத்துருவாங்க, ரெக்கார்ட் அன்னைக்கே கொடுப்பாங்க. ஸோ நார்ம்ஸ் பிரகாரம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா கிரெடிட் ஆயிடும். அது உங்களோட புரோக்கிங் ஃபார்ம்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. குடை நோ அபவுட் மைதன் அலாய் ஸ்டாக். ஓகே, இது வந்து நீங்க இன்ட்ராடே ஸ்டாக்கை பத்தி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் பண்றேன். இல்லைன்னா லைவ்ல ஜாயின் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஜென்ரல் டவுட் தான் எடுத்தேன். அப்புறம் குட் டிஸ்கஷன், தேங்க்யூ. அப்புறம் சி ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் பாசிட்டிவா போயிருக்கு போகுமான்னு முகமது நஸ் கேட்டிருக்கீங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஐடி டேட் ஃபைல் பண்ற டேட் தள்ளி வச்சிருக்காங்க, ஜிஎஸ்டி டேட் தள்ளி வச்சிருக்காங்க, Q4 ரிசல்ட் தள்ளி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாதகமான செய்தி. ஆனா இப்ப போயிட்டு இருக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து இது எப்படி டைவர்ஸ் பண்ணும், அது வந்து டைவர்சிஃபைட் பண்ணும் அப்படிங்கறத வி ஹாவ் டு சிங்க். ஏன்னா இப்ப வந்து மார்க்கெட் என்ன ரீசனுக்காக இறங்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ப்ராப்ளம், ஒரு ஹெல்த் இஷ்யூ, அதனால உலக அளவில் எல்லாமே ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். அதோட ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்கும். இந்த நியூஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான நியூஸ். இது டெம்பரவரியா ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சு. அண்ட் அடுத்தது ஓகே, நீங்க இமெயில் பண்ணுங்க. இதுல ஜென்ரல் கமெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்க இமெயில் பண்ணலாம். இமெயில் ஐடி வந்து தமிழ் traderzone@gmail.com. அப்புறம் வேற என்ன முக்கியமான டவுட்ஸ் இருக்கு? ஏன்னா இதுதான் காமன் டவுட். இதுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாவே ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் இண்டசன் பேங்க், எஸ் இண்டசன் பேங்க் வந்து ஏன் இறங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேங்க. இண்டசன் பேங்க் வந்து குறைந்த கால அளவுல, ஒரு ஷார்ட் பீரியட்ல மோர் தென் 70% வந்து இறங்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியும். நிப்டியோட இறக்கமே ஒரு மாசத்துல வந்து நிப்டி 50 மார்க்கெட்டோட சரிவே ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல மார்ச் மாசத்துல கிட்டத்தட்ட 30%, 3400 சரிவடைஞ்சிருக்கு. இந்த நிப்டியோட கான்ட்ரிபியூஷன் ஸ்டாக்ஸோட சரிவு எல்லாமே நியர் 30% தான் இருக்கும். அது நமக்கு தெரியும், ஏன்னா அதோட வெயிட்டேஜ் தான் நிப்டி 50 நம்மளால பார்க்க முடியும். சரி, இதுல இன்னசென்ட் பேங்க் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காத விதமா 71% டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? இந்த இண்டசன் பேங்க் வந்து பேசிக்காவே வந்து ஒரு நல்ல பிராண்ட், ஓகேங்களா? அது வந்து ஒரு நல்ல குரூப்பை சார்ந்த பங்கு. அதாவது நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம், லீடிங் செக்டர்ல இருக்கிற லீடிங் பங்கை கவனிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தை வந்து இண்டசன் பேங்க்கு அவைலபிளான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இப்ப ரீசெண்டா இண்டசன் பேங்க் இறங்குறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்னு, மார்க்கெட்டோட சரிவுக்கு ஏத்த மாதிரி இறங்குது அப்படின்னாலும், இன்னொன்னு இவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசட் அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வராக்கடன் அந்த அளவு வந்து கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பங்கு இறங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இது வந்து இந்த வராக்கடன் ப்ராப்ளம், இந்த வராக்கடனோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ பத்தி இந்த நிறுவனத்தோட டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த விதமான ரிப்ளைஸும் வரல. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட வராக்கடன் இல்லை அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லலை. இருக்கத நாங்கள் சரி செஞ்சிடும் அப்படிங்கிற நியூஸும் பெருசாக வரல. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து இண்டசன் பேங்க் வந்து இவ்வளோ ஷார்ட் டேர்ம்ல ஒரே மாசத்துல இண்டசன் பேங்க் வந்து 71.71%, அதாவது 791 சரிதறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரீசன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இதை மீடியாவில் சொன்னதை ஆல்ரெடி வந்து இதுலயும் சர்ச் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்க டீட்டெயில்டா இந்த மாதிரி ஸ்டாக் அனாலிசிஸ்ல நம்ம 2-3 வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றதுல, அதுல போயிட்டு நீங்க கிளியரா செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டாக்கோட இப்ப இருக்கிற பொசிஷனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுறது ரெண்டு. ஒன்னு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் December 2018 எப்படி இருக்கு. இதை விட ஷார்ட்டா நீங்க ரொம்ப சிம்பிளா தெரியும் வேல்யூஷன். இபிஎஸ்ஐ விட பிஇ எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரி பிஇ விட பிஇ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட பர்சனல் கைடன்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கோட பிஇயுமே வந்து 7 minimum 8 to 12 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அட்வைசபிள். அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்ல சொல்றாங்க. ஸோ இது வந்து 4.81 அப்படிங்கும்போது ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இப்போ இண்டசன் பேங்க் நான் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குரூப் நல்ல குரூப்பு கொண்டு வந்துடுவாங்க மேலே, அப்பெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ போயிடாது, நம்புறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த ஸ்டாக் வந்து
டெக்னிக்கலா எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்டாக் தொடர்ந்து லோ போகுது அப்படின்னா டெக்னிக்கலா இந்த ஸ்டாக்கு குறைஞ்சது ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது 628 இந்த பங்கு தாண்டி சஸ்டெயின் ஆச்சுனாதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன், பை பண்றதுக்கு நான் வாங்குவேன். இது என்னோட பர்சனல் கணிப்பு. ஸோ நீங்க வந்து ப்ராக்டிக்கலா நான் பர்சனலா பாக்குறது, நீங்க வந்து உங்களோட பர்சனல் விஷ், நீங்க எப்படி வேணாலும் இந்த ஸ்டாக்கை பார்க்கலாம். ஏன்னா இது நிப்டி 50ல டிராவல் பண்ற பங்கு, தொடர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறது. இப்போ வரைக்கும் வந்து இவங்களோட டெலிவரபிள் வந்து 40% வரைக்கும் இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ஸ்டாக்கை கவனிக்கும் போது கவனிக்கிறதுல முக்கியமான தகவல். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டியா இருக்கு. ஏன்னா முக்கியமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த என்பிஏங்கிறது அவசியம் கவனிக்க வேண்டும், ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இன்னொன்னு என்னன்னா, இந்த டிசம்பர் 2019ல எஃப்ஐடிஏயோட பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ்ல இருக்கா டிக்ரீஸ்ல இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஷுட் பி வெரி கிளியர் டு ஆக்ட் ஃபார் தி ஸ்டாக். அண்ட் ஒரே ஒரு டவுட் ஃபைனலா நான் பாக்குறேன், சொல்லிடுறேன். சார் என்ன கேட்டிருக்காருன்னா, எஸ் பேங்க்ல புட் ஆப்ஷன் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நான் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிடுறேன், ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ்ல போயிட்டு நீங்க எஸ் பேங்கோட ஆப்ஷன் செயினை ஓபன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே நீங்க புட் ஆப்ஷன்ல பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு குறைஞ்ச மார்ஜினை வச்சு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஒரு ஸ்டாக்கை பத்தி நீங்க நல்லா ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்ப நீங்க ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க. இதுல நீங்க இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்றது. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க, அதாவது சாரி, ஒரு ஆப்ஷனை வந்து பையிங் போறீங்க, ஆப்ஷன்ல பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மார்க்கெட் பாசிட்டிவா போகும்னா கால் ஆப்ஷனை பை பண்ண விரும்புறீங்க, மார்க்கெட் நெகட்டிவா போகும்னா புட் ஆப்ஷனை பை பண்ண விரும்புறீங்க. என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க, கால் மார்க்கெட் ஏறுச்சுன்னா கால் ஆப்ஷன் ஏறும், மார்க்கெட் இறங்குச்சுன்னா புட் ஆப்ஷன் இறங்கும். இதுல நீங்க அடுத்து சூஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். இப்ப நீங்க எஸ் பேங்க் வந்து 50 ரூபால இருக்கும்போது இது 15 ரூபா போகும்னு ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. புட் ஆப்ஷனை பை பண்றீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் த மணி, தட்ஸ் கால் கரண்டா மார்க்கெட் என்ன, அந்த என்ன பிரைஸ்ல நீங்க என்ன ப்ரோகுன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்களோ அந்த பிரைஸ் தான் நீங்க பை பண்ணணும். மார்ஜின் வந்து கம்மியா இருக்குங்கிறதுக்காக அவுட் ஆஃப் த மணில போய் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மார்ஜின், அந்த பிரைஸோட அந்த பிரைஸோட ஃபிளக்சுவேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். எப்ப அந்த பிரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 15 எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எஸ் பேங்க் வந்து 15 ரூபா போகும்னு நினைச்சு புட் ஆப்ஷனை பை பண்றீங்கன்னா அது 15 ரூபாவை தாண்டும் போதுதான் அந்த 15 ரூபாவோட வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பிரைஸ் இறங்க 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 அந்த புட் ஆப்ஷனோட பிரைஸ்ல உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாகுமான்னு கேட்டால் அது ஒரு டவுட், அது ஆகாது. கான்ட்ராக்ட் க்ளோஸ், அதுவும் குறிப்பா எக்ஸ்பைரி டேட் நியர் ஆக ஆக உங்களுக்கு இன்னுமே வந்து ரிஸ்க் தான். கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து 0 ஆயிடும், ஓகேங்களா? இது வந்து நீங்க முக்கியமா கவனிக்கணுங்க. அதே மாதிரி ரைட்டிங் பண்றீங்க அப்படின்னாதான் உங்களால வந்து ஈஸியாவே வந்து சில விஷயங்களை கவனிச்சு ரைட் பண்ணும்போது தான் நீங்க வந்து அவுட் ஆஃப் த மணிக்கு போகணும். ஒரு செல் பண்ணி பை பண்றீங்க ஆப்ஷன் அப்படின்னா தான் அவுட் ஆஃப் த மணில நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும். இதை பத்தி நான் நிறைய டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ வேணாலும் நான் வந்து தனியா ஆப்ஷன்ல என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணுங்கிறது இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வேற ஏதாவது முக்கியமான கமெண்ட்ஸ் இருந்தது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் மறுபடியும் அந்த கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன். பேலன்ஸ் இருக்கிற கமெண்ட்டை அடுத்த பார்ட்ல நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. ஸோ ஐ ஹோப் இந்த காமன் டவுட்ஸுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது முக்கியமான டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த லைவ்ல வந்து உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கமெண்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இன்ஜாய் யுவர் ட்ரேடிங். இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.